ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பழைய பட்டுப்புடவையில் எப்படி அம்பர்லா கட்டிங்கில் சுடிதார் டாப் அழகாக ஃபேன்சியாக நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை. லைனிங் கிளாத் வந்து நான் 4 மீட்ரு வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா ஸ்கர்ட்டுக்கு வந்து அம்பர்லா கட்டிங்கன்றதுனால 2 மீட்ரு ஆகும். மேலே டாப் வந்து நம்ம இடுப்பு வரைக்கும் ஒரு உயரம் வச்சு எடுத்து ஸ்கர்ட்டு தனியாக ஜாயின் பண்ணுவோம். அதனால் மேலே எடுக்கிறதுக்கு, பாடி எடுக்கிறதுக்கு அதுக்கு 1 மீட்ரு. கை வந்து ஃபுல் கை கேட்டிருக்காங்க, முழு கை இந்த மணிக்கட்டு வரைக்கும். அதுக்காக கைக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்துக்கு லைனிங் கொடுத்தா தான் போட முடியும். அதனால் லைனிங் 1 மீட்ரு. மொத்தம் 4 மீட்ரு லைனிங் கிளாத்து நான் வாங்கியிருக்கேன். அலசி காயப்போட்டு அயன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த சேலையை நான் விரித்து காமிக்கிறேன். இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ இந்த முந்தி இருக்குது பாருங்கள். இந்த முந்தானையில் தான் நான் வந்து மேலே பாடிக்கு முன்பக்கம் பின்பக்கமும் எடுக்க போகிறேன். இந்த உடம்புல வந்து இந்த முந்தியில் முன்பக்கம், இப்போ இங்கே நம்ம பாடி எடுத்துடுறோம். இடுப்பு வரைக்கும் உயர வச்சு பாடி பின்பக்கம் முன்பக்கம் இந்த முந்தியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நான் இந்த பார்டரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல் அம்பர்லா கட்டிங்கில் கட் பண்ண போகிறோம். இந்த உடம்புக்கு கீழே வந்து ஸ்கர்ட்டு வந்து இந்த உடம்பு பார்த்து தான், இந்த ப்ளூ கலரை தான் நான் போட போகிறேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை தான் முதல் நம்ம கட் பண்ணணும். அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை அளவை வச்சு அப்படியே நம்ம இதில் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம் சேலை துணியில். இப்போ லைனிங் கிளாத் கட் பண்ணுவோம். இப்போ 4 மீட்டர் லைனிங் கிளாத்தில் நம்ம ஃபுல் ஹைட்டு, இப்போ சுடிதார் டாப்பு வந்து அம்பர்லா கட்டிங்னாலும் நம்ம பாடி தனியாக எடுத்து ஸ்கர்ட்டு மாதிரி தனியாக எடுத்து ரெண்டையும் அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ எங்கள் தோள்பட்டையிலேருந்து நீங்கள் அளவு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 50 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு டாப்போட முழு உயரம் வந்து 50 இன்ச்சு. ஏன்னா லாங் டாப்பாக நம்ம தைக்க போகிறோம். 50 இன்ச்சுங்கிறப்ப நான் வந்து இடுப்பு வரைக்கும் வந்து பாடியோட உயரம் வந்து 15 இன்ச்சு வச்சுருக்கேன். மிச்சம் அந்த ஸ்கர்ட்டு மாதிரி நம்ம அம்பர்லா கட்டிங் போட்டு கட் பண்ணுறதுக்கு 35 இன்ச்சு உயரம். மொத்தம் சேர்த்தா நம்ம தச்சு முடிக்கையில் 50 இன்ச்சு வந்துடும். இப்போ நான் வந்து அதுக்கு 4 மீட்ரு துணியில் 2 மீட்ரு வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கு நான் கட் பண்ணி வச்சுட்டேன் லைனிங்கில். டாப்புக்கு மேலே பாடி நம்ம வெட்டுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு 1 மீட்ரும். கைக்கு நான் ஃபுல் கைனால் அதுக்கு 1 மீட்ரு தனித்தனியாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம முதல் மேலே பாடியை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேலே வந்து லைனிங்கில் பாடி கட் பண்ண போகிறோம். மேலே டாப்புக்கு மேலே இடுப்பு வரைக்கும் ஒரு பாடிக்கு கட் பண்ணணும். இப்போ நான் வந்து கரைங்கரை ஒன்றா போட்டு டபுளாக மடிச்சிருக்கேன். இது வந்து பின்பக்கம் முன்பக்கம் எல்லாமே ஒன்றா தான் வரும். அதனால் நம்ம கழுத்து இறக்க மட்டும்தான் மாறுபடும். அதனால் நான் அப்படியே இதை 4 மடிச்சிட்றேன். 4 மடிச்சுட்டு இந்த 2 மடிப்பு பகுதி பாருங்கள், 2 மடிப்பு பகுதியும் வெட்டுற எண்ணெயை பார்த்து நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். 2 மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள். இது வந்து 4 மடித்து போட்டிருக்கோம். 1, 2, 3, 4 4 மடித்து போட்டாச்சு. இப்போ பின்பக்கம் முன்பக்கமும் ஒரே தான் நம்ம அளந்தாக்கலாம். இப்போ பாடி உயரம் வந்து 15 இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு அந்த ஸ்கர்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு மொத்தமாக வந்து 16 இன்ச்சு வருது. கீழேருந்து மார்க் பண்ணி 16 இன்ச்சு 15 இன்ச்சு உயரம், மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் கீழே ஸ்கர்ட்டு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு மொத்தம் 16 இன்ச்சு உயரம் எடுத்தாச்சு. பாடியோட அகலம் எவ்வளோன்னா நான் 9 இன்ச்சு அதாவது 36 இன்ச்சு சைஸுக்கு நான் கட் பண்ணுறேன். இப்போ 36 இன்ச்சுங்கிறப்ப உங்களுக்கு 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தோம்னா 10 இன்ச்சு. இப்போ 10 இன்ச்சுக்கு நம்ம இங்கேயும் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இந்த சுடிதாருக்கு 1 இன்ச்சு கூட விடுங்க போதும், உள்ளே துணிக்கு தையலுக்கு ரொம்ப விடாதீங்க, நல்லாயிருக்காது. இப்போ இதை நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ முதல்ல நம்ம இங்கே மேலே கழுத்தகலை எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து ஷோல்டர் கழுத்தகலம் 2.5 இன்ச்சு எடுக்கிறோம். கழுத்தகலம் 2.5, அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு தையலுக்கு கழுத்து தைக்க 1/2 இன்ச்சும் கை தைக்க 1/2 இன்ச்சும் சேர்த்து 4 இன்ச்சு வைங்க. 4 இன்ச்சு ஹாம்கோல் வந்து 6.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து முன்கழுத்து பின்கழுத்து வந்து டீப்பாக இறக்கமாக வைக்கணும். அதனால் நம்ம மொதல் அந்த கழுத்து அளவை மார்க் பண்ணக்கூடாது. எந்த கழுத்து முன்பக்கம் பின்பக்கம் 2 சேர்ந்தாப்பில் வெட்டுறதுனால
எந்த கழுத்து கம்மியான அளவு இருக்கோ அந்த அளவை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ முன்கழுத்து வந்து 5 இருக்குது, பின்கழுத்து 7 அப்படிங்கிறப்ப நம்ம முன்கழுத்தை மட்டும் முதல் மார்க் பண்ணிக்கிடுவோம். இது வேறு எந்த டிசைன் நெக்கும் கிடையாது, ரவுண்ட் நெக்கு தான். டிசைன் நெக்குனா நீங்கள் தனித்தனியாக இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் கழுத்து டிசைன் பண்ணணும். நம்ம ரவுண்ட் நெக்குனால நான் அப்படியே இதை வரைஞ்சி விட்டுறேன். இப்போ 5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அதே போல் இங்கேயும் நம்ம ஹாம் கோடுக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த வளைவு வந்து இப்போ நார்மலாக நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு வளைச்சி விட்றேன். 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து 3/4 இன்ச்சு. இங்கே வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கே நம்ம பாடியில் அகலத்துக்கு விட்டுருக்கோம் பாருங்கள். துணி தைக்கிறதுக்கு விட்டதை நீங்கள் இப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்படி கணக்கு பண்ணி அதிலருந்து இப்படி வரைஞ்சிட்டு வந்துடுங்க. இப்படி வரைஞ்சிருங்க. இப்போ நம்ம இதை வரைஞ்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம பாடி அகலத்தை விட இடுப்பு அகலம் வந்து கம்மியாக இருக்கணும். அதுக்கு 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி அதை இந்த பாடி அகலத்தோடு ஜாயின் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து இடுப்பு ஷேப்பாக வரும். இப்போ இங்கே 1 இன்ச் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த பாடி அகலத்தோடு நீங்கள் இப்படி கொண்டு வந்துடும், இப்படி கொண்டு வந்துடும். அடுத்து வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அம்பர்லா கட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கர்விங்கில் இந்த கீழே அந்த 1 இன்ச்சு குறித்து கிராஸாக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் ஒரு 1 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வளைவு போட போகிறோம். இப்படி வளைச்சி வர்றப்போ அம்பர்லா கட்டிங் வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம வளைச்சி தான் கட் பண்ணுவோம். அப்போ இதில் அட்டாச் பண்ணுறப்போ உங்களுக்கு டாப் வந்து அழகாக தெரியும். அதுக்காக இந்த கட்டிங் போடுறோம். இப்போ வந்து நம்ம டைட் ஃபிட்டிங் வந்து அம்பர்லா டாப்பு தைக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து முன்பக்கம் வந்து கையில் எப்படி குடையிறோமோ அதே போல் நம்ம ப்ளவுஸில் முன்பக்கத்துக்கு குடைவோம் பாருங்கள் பாடியில். அதே போல் நம்ம இங்கேயும் முன்பக்கத்துக்கு நம்ம 1/2 இன்ச்சு இதிலருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி முன்பக்கத்துக்கு நீங்கள் குடைஞ்சி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டைட் ஃபிட்டிங்காக போடுறவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், மித்தவங்களுக்கு தேவை கிடையாது. நான் இல்லை டைட்டெல்லாம் போட மாட்டேன், நார்மலாக எனக்கு லூஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கட்டிங் போட தேவையில்லை. டைட்டாக வேணுங்கிறவங்களுக்கு இதை லேசாக இங்கே ஒரு இந்த இடம் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் லேசாக இப்படி அகட்டி இப்படி கொண்டு வந்துடுங்க. இது வந்து முன்பக்கத்துக்கு மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம், பின்பக்கத்துக்கு இதை தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி இப்போ பாடிக்கு தேவையான எல்லா அளவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ 2 கழுத்தையும் நான் சேர்த்தே தான் கட் பண்ணுறேன். நான் பின் கழுத்து ரவுண்டு கழுத்து தான், இதை விட இறக்கந்தான் வைக்க போகிறோங்கிறப்ப நம்ம அப்படி இறக்கி குறிச்சிக்கலாம். அதுக்காக நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ ஷோல்டர் இப்படி கட் பண்ணிடுறோம். முதல் வந்து நம்ம முன்னாடி கட் பண்ணக்கூடாது, இந்த வளைவை நார்மலாக நம்ம முதைய வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வளைவை பின்பக்கத்துக்கு சேர்த்து நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு இதுதான் அளவு, இது அளவு, இது 1 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு. கீழே வந்து இந்த வளைவு கண்டிப்பாக வெட்டுங்க, அப்போ தான் வந்து டாப் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த அம்பர்லா சுடிதார் டாப்புக்கு நம்ம முன் பாடி மேலே இடுப்பு வரைக்கும் உள்ள பார்ட்டு நம்ம வெட்டியாச்சு. இது முன்பக்கம் பின்பக்கம் 2 வெட்டியிருக்கோம். இப்போ வந்து இந்த வரைஞ்சதை எடுத்துருவோம், தனித்தனியாக எடுத்துருவோம், எடுத்துட்டோம். இப்போ இது பின்பக்கம், இந்த வரைஞ்சி வச்சதை முன்பக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வரைஞ்சது இது முன்பக்கம் ஹாம்கோல். டைட் ஃபிட்டிங் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லைன்னா வந்து சுடிதாருக்கு கட் பண்ணணும், லூஸாக தான் நான் போடுவேன்னா உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இப்போ முன்பக்கம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ தையலுக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பின்பக்கத்தில் வந்து கழுத்து மட்டும் நம்ம இறக்க போகிறோம். பின் கழுத்து வந்து 7 இன்ச்சு. இப்போ நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். பின் கழுத்து 7 இன்ச்சு. இப்போ இங்கே நம்ம 5 வச்ச முன்கழுத்து அதை விட 2 இன்ச்சு இப்படி இறக்கிருங்க. அதை விட 2 இன்ச்சு இறக்கி எவ்வளோ டீப்பாக வேணுமா டீப்பாக கொண்டு வாங்க, இல்லை ஸ்கொயர் பாக்ஸ் நம்ம போடுற மாதிரி போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ பின் கழுத்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம பின் கழுத்தை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பின்பக்கம் ரெடி. இப்போ நான் விரித்து காமிக்கிறேன். இது பின்பக்கம். இப்போ நான் முன்பக்கத்தை எடுத்து இது மேலே போடுறேன் பாருங்கள். இது முன்பக்கம், முன்பக்கத்தில் நம்ம இந்த ஹாம்கோல் கட் பண்ணது தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி
டைட் ஃபிட்டிங்க்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது தையலுக்கான மார்க். இந்த அளவுக்கு நம்ம உள்ளே பிடிச்சி தைக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்கர்ட் கட் பண்ணணும். ஸ்கர்ட்டை கட் பண்ணி வச்சுருவோம். 2 மீட்டர் துணியை நான் பாருங்கள் நம்ம கரை கரை ஒன்றா போட்டு அப்படியே நாலாக மடிச்சிட்டோம். அப்போ ஒவ்வொரு மீட்ரு உயரம் வரும், உயரம் ஒவ்வொரு மீட்ரு வரும், அப்படியே நாலாக மடிச்சிருக்கோம். இந்த ஃபோல்டு வந்து என்னைய பார்த்துருக்கு, 2 ஃபோல்டு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம நேராக மடித்து போட்டுக்கிறோம். மடித்து போட்டுட்டு பாவடையோட உயரம் வந்து 35 வருது. 35 நம்ம லைனிங் வந்து ஒரு இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணியே எடுத்துக்கலாம். பாவடையோட உயரம் வந்து ஏன்னா வெளியில் வர்ற சேலை துணியை விட, வெளியில் வர்ற மெயின் கிளாத்தை விட உள்ளே இருக்க லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். கீழே மடிச்சடிக்கிறதுக்கெல்லாம் சேர்த்தே நான் 34 வைக்கிறேன். 35 உயரம், 1 இன்ச்சு கம்மி பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம கீழே 1 இன்ச்சு மடித்து தப்போம், அதுக்கு 1 இன்ச்சு போயிடும். அப்போ ஹைட்டு வந்து 33 வரும். மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். பாடியோட ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சு. அப்போ 32 வரும் உயரம். அப்போ சரியாக வரும். இப்போ 34 எடுத்திருக்கேன் நான் உயரம். இதே அளவுக்கு 34 எடுத்துக்கலாம். இந்த ஸ்கர்ட்டு வந்து ரொம்ப ஈஸி. லைனிங் வந்து இந்த மெத்தடில் வெட்டுங்க. இங்கே லைனிங்க்கெலாம் வந்து அம்பர்லா கட்டிங் போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த கட்டிங் போட்டாலே உங்களுக்கு உள்ள லைனிங் சரியாக வரும். இப்போ வந்து இடுப்பில் நம்ம பாடிக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பாடி இடுப்பு சுற்றளவை வச்சு தான் நம்ம பாடி அகலம் வந்து 9+1 10 இன்ச்சு வச்சோம். அதில் இடுப்பு சுற்றளவை நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணோம் பாருங்கள், 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். 9 இன்ச்சு வருது. அப்போ அந்த 9 இன்ச்சு தான் இங்கே வந்து நம்ம மேலே 9 இன்ச்சு இப்படி வைங்க. இதுதான் இடுப்பு சுற்றளவு. ஏன்னா நம்ம பாடியோட தான் இந்த ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டோட அளவு சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஜாயிண்ட் சரியாக வரும். இப்போ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும், 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க கீழே. 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு அளவுக்கு குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்காக இப்படி கிராஸாக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. நம்ம வளைச்சி வெட்டியிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு அது இப்படி வெட்டையில் சரியாக வரும். கீழே வந்து அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலம் அப்படியே இருக்கட்டும். லைனிங்கில் எவ்வளோ இருக்கோ அந்த அகலம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த லைனிங் வரைக்கும் அப்படியே நீங்கள் கொண்டு வந்துடலாம். இப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கே வந்து இந்த உயரம் வந்து நம்ம 34 வச்சோம் இல்லையா, அதே உயரம் இங்கே வரணும். அந்த மாதிரி இப்படி கிராஸாக கொண்டு வந்துடுங்க. இப்படி கிராஸாக கொண்டு வந்து அந்த 34 மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி கோடு போட்டுறோம். லைனிங்கில் வெட்ட வேண்டியது இவ்வளோதான். இப்போ கீழே வந்து 34 இன்ச்சு இங்கே வந்துச்சு, அதனால் இந்த இடத்துலருந்து அப்படியே இந்த சென்டருக்கு நீங்கள் ஒரு வளைவு மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் கீழே வந்து இந்த துணி தொங்காமல் இருக்கும். இந்த மாதிரி கட்டிங் போட்டுடணும். இப்போ அவ்வளோதான் நம்ம லைனிங் கிளாத்தில் கீழே அம்பர்லா கட்டிங்கில் நம்ம கட் பண்ணியாச்சு. அம்பர்லா கட்டிங்கில் இது சாதாரணமாக நீங்கள் கட் பண்ணுற கட்டிங் தான். இந்த மாதிரி கட் லைனிங்க்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம அந்த சேலை துணியில் 4 மீட்டரில் நான் ஃபுல் அம்பர்லா கட்டிங் போடுவேன். 2 ஜாயிண்ட் தான் வரும். அது போடையில் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தடு இதே போல் வெட்டி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதோட தைக்கிற வீடியோவை நான் போடுறேன். இப்போ நம்ம அம்பர்லா சுடிதார் டாப்புக்கான சேலையில் நம்ம கட் பண்ணி தைக்கிறதுக்கு லைனிங்கில் மொதல் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்கர்ட்டை தச்சு கட் பண்ணிட்டோம், பாடியும் கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக கை கட் பண்ணணும். கையோட உயரம் ஃபுல் கை மணிக்கட்டு வரைக்கும் வைக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ கையோட உயரம் வந்து 19 வருது, 20 கூட வச்சுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை நான் கரையும் கரையும் ஒன்றா போட்டு ரெட்டையாக மடித்து போட்டுக்கிட்டேன். இப்போ கையிங்கிறப்ப உங்களுக்கு இந்த அகலமே போதுமானது. இப்படி நாலாக மடிச்சுக்கிறோம். அப்போ 2 கையும் கிடச்சிரும். இப்படி 4 மடிச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபோல்டு 2 ஃபோல்டு உள்ள 4 இருக்கனால 2 ஃபோல்டு இருக்கும். அப்போ 2 கை வலது கை இடது கை 2 கிடச்சிரும். இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறோம். கீழே 1/2 இன்ச்சு போதும். ஏன்னா நம்ம லைனிங்னா தச்சு திருப்புவோம், அதனால் 1/2 இன்ச்சு போதும். 1/2 இன்ச்சு அளவுக்கு கீழே மடித்து திருப்புறதுக்கு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கையோட உயரம் வந்து 19.5 1/2 இன்ச்சு ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தமாக வந்து 20.5 வரும். எடுத்தாச்சு. இப்போ இந்த 20.5
நம்ம ஒரு இப்படி ஒரு பாக்ஸை போட்டுடலாம். அப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ண சரியாக வரும். இப்போ இந்த அகலம் வந்து ஹாம்கோல் வந்து 6.5 வச்சோம், 6.5 ப்ளஸ் ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கு, அப்போ 7.5 ப்ளஸ் நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்துக்கலாம், ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோம்னா 8.5 வரும் கையோட அகலம். அந்த 8.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது சரியாக இருக்குது, 8.5 சரியாக இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம அப்படியே இந்த அளவு சரியாக இருக்குது. இப்போ மேலேருந்து நம்ம எப்பயுமே வந்து 3 இன்ச்சு எடுப்போம் கைக்கு, அதே போல் எடுத்துக்கிறோம். தையலுக்கு இங்கே 1 இன்ச்சு விட்டுருக்கோம், அதை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு இன்ச்சு விட்டுக்கிறோம். விட்டுட்டு இது ரெண்டையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். பாயிண்ட் அவுட்டில் ஒரு ஜாயின் பண்ணுறோம். எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் எல்லாத்துக்கும் கட் பண்ணுற மாதிரி தான் கை கட். 7 வருது, 7 பாதி 3.5, இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க, 1/2 இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க. மேலே தையல் எங்கே இருக்கோ, தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள், அங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ கீழ் வளைவு வந்து இங்கேருந்து 1 இன்ச்சு விட்டுறணும், இங்கேருந்து 1 இன்ச்சு விட்டுருங்க. இப்படியே கொண்டு வந்து இது வந்து கீழ் வளைவு, அதாவது உள்பக்கம் முன்பக்கத்துக்கு வர்ற வளைவு, இது பின்பக்கத்துக்கு வர்ற கை வளைவு. இப்போ நம்ம இது உங்களுக்கு ஒரு செக்கிங் தான், இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம கட் பண்ணிடலாம். கீழே வந்து கை சுற்றளவு வந்து 5 வச்சுருக்கேன் நான், 5 ப்ளஸ் ஒரு இன்ச்சு 6 வச்சுக்கோங்க போதும். இப்போ இந்ததை இப்படியே நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம கை வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம மேல் வளைவை முத கட் பண்ணி அதுக்கப்புறமா விரித்து விட்டு நம்ம உள் வளைவை கட் பண்ணிக்கலாம். தையலுக்கு எங்கெங்க நம்ம இது ஷோல்டருக்கு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லும் நம்ம தச்சு விட்றதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை விரித்து விட்றேன் பாருங்கள். இப்போ நான் இந்த முன்பக்கம் இங்கே பாருங்கள், 2 கை இருக்குது. இப்போ முன்பக்கத்துக்கு 2 கையை சேர்த்தாப்புல நம்ம வெட்டிட்டோம்னா முன்பக்கம் சரியாக வந்துடும். இப்போ இங்கேருந்தே இப்படியே வெட்டுங்க, வெட்டி இப்போ இது முன்பக்கன்ற அடையாளத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 2 கையும் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் பீஸை ஃபுல்லும் வந்து நம்ம சாரீ ப்ளவுஸில் சாரீ துணியெல்லாம் நம்ம போட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ முந்தியை வந்து நான் மேலே பாடி இடுப்பு வரைக்கும் நான் இதில் தான் கட் பண்ண போகிறேன். அதனால் அப்படியே நான் முந்தியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. அடுத்தது வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து 4 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் அந்த அளவில் எடுத்து 4 மடங்காக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு 2 சைடு உள்ள பார்டரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்கர்ட்டுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ஜாயின் கீழே வந்து பார்டரை வச்சு நம்ம தச்சுட்டு கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்டரோடு இருந்தால் அம்பர்லா கட்டிங் போடையில் பார்டர் கட் ஆயிரும். அதனால் நான் தனியாக கட் பண்ணி பார்டர் 2 பக்கமும் சேலையில் இருந்ததை கட் பண்ணி எடுத்து அந்த 4 மீட்டருக்கு வச்சுருக்கேன். இது வந்து கைக்கு, கை வந்து அந்த 1 மீட்டர் அளவு, மொத்தம் வந்து சேலையில் 5.5 மீட்ரு இருக்கும். உங்களுக்கு 4 மீட்ரு இதுக்கு கட் பண்ணியாச்சு, இதுக்கு 1 மீட்ரு 3/4 மீட்ரு வந்துருக்கும், அதே போல் கைக்கு 3/4 மீட்ரு சரியாக இருக்கும். இது ஃபுல் அம்பர்லானால் உங்களுக்கு அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு நம்ம 4 மீட்ரு கட் பண்ணுறோம். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இப்போ புது சேலை எடுத்து கொடுத்தே இந்த மாதிரி கட் பண்ணி தச்சு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து கை ஃபுல் கைக்கு நான் 3/4 மீட்ரு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க லைனிங்கை ஒவ்வொரு இதுலேயும் எப்படி போட்டு நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பாடி இருக்குது பாருங்கள், இடுப்பு வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாடி பீஸை போட்டு முன்பக்கம் பின்பக்கம் தான் நம்ம கட் பண்ணிடுவோம். எப்பயுமே நம்ம முந்தியில் நம்ம முன்பக்கம் கட் பண்ணையில் டிசைனை பொறுத்து தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போ டிசைன் வந்து இந்த வாக்கில் நெட்டு வாக்கில் இந்த மாதிரி வருது, அதனால் நான் இப்படி நெட்டாக மடித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் சாரியில் முந்தி பல்லு டிசைன் எப்படி வருதோ அதை பார்த்து நீங்கள் இப்படி கூட மடித்து போட்டுக்கலாம். அதை பார்த்து தான் நம்ம மடித்து போட முடியும். நான் இந்த மாதிரி டிசைன் பாருங்கள் நேராக இருக்குது. அப்போ நம்ம இப்படி போட்டால் தான் வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் டிசைன் நேராக வரும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சதை எப்படி போட்டு இப்போ இங்கே வந்து கீழே வந்து நான் பின்பக்கத்தை போடுறேன். இப்போ நான் மேலே இங்கே பாருங்கள் இந்த கலரில் இந்த முந்தியில் டிசைன் வந்தனால இதை முன்பக்கத்துக்கு மேல் பக்கமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் மேலே ஒரு கழுத்து வப்பில் பாதி வரைக்கும் இந்த கலர் வரும், அதனால் டிசைனாக இருக்கும் அப்படின்னு நான் முன்பக்கத்தை மேலே போட்டிருக்கேன், பின்பக்கம் கீழே வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம பின் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக பின் போட்டு வெட்டுங்க. பின் போட்டுட்டு அப்படியே இது மேலே அப்படியே நான் கட் பண்ண போகிறேன்.
முன்பக்கம் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது பின்பக்கத்தை கட் பண்ணுவோம். இப்போ பின்பக்கத்தில் பாதிக்கு இந்த ஜரி பார்டர்லாம் இருக்காது, பின்பக்கன்றதுனால நமக்கு தெரியாது, அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இப்படி கூட துணி இருக்குது, ஆனால் வந்து டிசைனுக்காக நம்ம இப்படி தான் போட்டாகணும், அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்ம பல்லு டிசைன் துணிங்கிறப்ப டிசைன் எப்படி இருக்கோ அது போல் தான் நம்ம போட்டு வெட்ட முடியும். ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு, தச்சு போட்டுட்டு போனால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே புதுசாக சேலை, பட்டு சேலை எடுத்து இந்த மாதிரி தான் தைக்க கொடுக்குறாங்க, நிறைய இந்த மாதிரி தான் தைக்க வருது. இப்போ நம்ம பின்பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ கையை நம்ம கட் பண்ணிடுவோம். கை வந்து கீழே பார்டர் வரணும், அதனால் பார்டரை கீழே போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம லைனிங்னால் இதை ரெண்டாக தான் மடிச்சிருக்கேன். லைனிங்கை விரித்து போட்டு நம்ம கட் பண்ணிடலாம், நாலாலாம் மடிக்க தேவையில்லை, நம்ம விரித்து போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கையை விரித்த மாதிரியே ரெண்டு கையையும் போட்டிருக்கோம், ரெண்டாக மடிச்சிருக்கனால ரெண்டு கையும் கிடச்சிரும். இப்போ இது மேலேயே நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக பின்னு போட்டுட்டு கட் பண்ணுங்க. நீங்கள் இதே அளவுக்கு கட் பண்ணால் என்னால் தைக்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு லைனிங் அளவுக்கு தச்சு விட்டுட்டு மிச்சத்தை எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கையை கட் பண்ணிட்டோம். கையை ஷோல்டருக்கு மார்க் பண்ண வேண்டியதெல்லாம் எங்கெங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கீழே அரை இன்ச் அளவுக்கு நம்ம தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிடுறோம். இதோட நம்ம தச்சு அப்படியே திருப்பிடலாம். இப்போ கை கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த ஸ்கர்ட்டை வந்து 4 மீட்ரு கட் பண்ணி பார்டரெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த 4 மீட்டரில் எப்படி நம்ம அம்பரில் ஃபுல் அம்பரில் நம்ம லைனிங் வெட்டின மாதிரி வெட்டக்கூடாது, இது வந்து ஃபுல்லாக அம்பரில் வரும். உங்களுக்கு ரெண்டே ஜாயிண்ட்டு தான், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும், போட்டிங்கன்னா கிராண்டாக இருக்கும். அந்த கட்டிங் போட போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்கர்ட்டுக்கு 4 மீட்ரு துணி எடுத்திருக்கேன். 4 மீட்ரு துணியை இந்த பாருங்கள் ரெண்டு பக்கம் பார்டரை கட் பண்ணியாச்சு. மேலே கீழே பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டு நாலாக அப்படி மடிச்சிருக்கேன். முத ரெட்டையாக மடிங்க அந்த துணியை, 2 மீட்ரு 4 மீட்ரு துணியை ரெட்டையாக மடிச்சிங்கன்னா 2 மீட்ரு ஆயிரும். அதை அப்படியே நாலாக மடிச்சிங்கன்னா ஒவ்வொரு மீட்டராக 4 பீஸ் வந்துடும் பாருங்க. இந்த சைடு ஃபோல்டு 2 ஃபோல்டு வரும் பாருங்க, 2 மடிக்கையில் 4 மடிக்கையில் கைக்கு மடிக்கிற மாதிரி மடிக்கையில் ஃபோல்டு 2 ஃபோல்டு வரும் பாருங்க. அது வந்து வெட்டுறவங்களை பார்த்து இருக்கணும். மித்தபடி இந்த பக்கமும் ஓப்பனாக தான் வரும், மேலே இந்த பக்கமும் ஓப்பனாக தான் வரும். அந்த லாஸ்டில் இந்த மாதிரி வரும். இது வந்து நமக்கு எப்படி வந்தாலும் ஒன்றும் கிடையாது, இங்கெல்லாம் கட்டிங்கில் வந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்கர்ட்டோட உயரம் வந்து நம்ம 35 இன்ச்சு பார்த்தோம், 3 இன்ச்சு வந்து நான் பார்டரு 3 இன்ச்சு வருது. இப்போ நம்ம கீழே வந்து ஸ்கர்ட்டில் கீழே பார்டர் அட்டாச் பண்ணுவோம். அப்போ பார்டரோட உயரத்தை நம்ம ஸ்கர்ட்டோட உயரத்துலேருந்து கழிச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தச்சுருவோம். அப்படிங்கிறப்ப இது 3 இன்ச்சு வருது பாருங்கள். அப்போ நான் 35 இன்ச்சில் 3 இன்ச்சாக கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா 32 இன்ச்சு 32 இன்ச்சில் நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சு விடுறோம் இடுப்புக்கிட்ட, பாடியில் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு. கீழே அந்த பார்டரை வச்சு தப்பம் பார்த்துங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து 32+1 33 இன்ச்சு ஸ்கர்ட்டோட உயரம். இப்போ நம்ம அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கீழே இருந்து நீங்கள் 33 இன்ச்சு உயரம் இப்படி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மடிப்பு பகுதியில் மொதல் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம லைனிங்கில் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த லைனிங் கிளாத்தில் உள்ள இடுப்பு சுற்றளவும் நமக்கு இந்த சாரி துணியில் அம்பர்லா கட்டிங் கட் பண்ண போகிறோம்ல, இந்த இடுப்பு சுற்றளவு சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்ததும் சரியாக வரும், அந்த பாடியில் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கும் சரியாக வரும். இப்போ 33 இன்ச்சு இங்கே குறிச்சிருக்கோம். இந்த இடத்துலருந்து இப்படி கிராஸாக, இதை வந்து நம்ம இப்படி நேராக போடக்கூடாது, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. லைனிங் துணியோட இடுப்பு சுற்றளவும் இந்த சேலை துணியோட இடுப்பு சுற்றளவும் நமக்கு ஒன்றா சரியாக இருந்தால் தான் இதை அட்டாச் பண்ணி நம்ம பாடியில் அட்டாச் பண்ணால் சரியாக வரும். அப்போ நம்ம இதை அளவு மெஷர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம உயரம் இங்கே குறிச்சிருக்கோம், அந்த இடத்துல இப்படி வைங்க. இது வந்து நேராக வராது, நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு வராது. நம்ம அம்பர்லா கட்டிங் தான் ஸ்கர்ட்டில் இது சேலை துணியில் கட் பண்ண போகிறோம். அப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம கிராஸாக தான் அளவு எடுக்கணும்.
இதை வந்து இப்படி கிராஸாக நீங்கள் முக்கோணமாக தான் வைக்கணும். இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வரைஞ்சிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ லைனிங்கை எடுத்தாச்சு. இப்போ இதில் எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உயரம் வந்து நம்ம 32 இன்ச்சு இந்த இடத்துல வச்சோம். 32 + 1 = 33. இப்போ இந்த இடம் வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளவு? 9 இன்ச்சு. இந்த 9 ¼ எடுங்க, ஒரு 1/2 இன்ச்சு கீழே குறிச்சிக்கோங்க. எதுக்காகனா இடுப்பில் நம்ம வளைச்சி வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த அம்பர்லா கட்டிங்லையும் இடுப்பு சுற்றளவை நீங்கள் வளைச்சி கட் பண்ணிங்கன்னாதான் உங்களுக்கு சரியாக வரும். அதுக்காக இந்த இடத்துலருந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கொண்டு வந்து இங்கே இப்போ இதைத்தான் அந்த வளைவை தான் நம்ம கட். நம்ம 4 மடித்து போட்டோன்னே வந்து குண்டு பின்ன ஊசி குத்திக்கோங்க. அப்போ தான் வந்து 4 துணியுமே நழுவாமல் இருக்கும். நழுவுச்சுன்னா உங்களுக்கு ஸ்கர்ட்டோட அளவே மாறிடும். இன்னொன்று, சில்க் வேறு பட்டுன்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி இங்கே பாருங்கள், நான் 4 இங்கே 2 இடத்துல இந்த மாதிரி அங்கங்கே பின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து 33 இன்ச்சு இருந்துச்சு, அதே போல் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து நம்ம அப்படியே கிராஸாகவே நீங்கள் கொண்டுட்டு போங்க. கொண்டுட்டு போய் இந்த உயரம் எங்கே வருதுன்னு பாருங்கள், 33 குறிச்சிடுறோம். அதே போல் இந்த கார்னர்லையும் நம்ம 33. இது வந்து இங்கே 33 இருக்கனால அங்கேயும் சரியாக வரும். இருந்தாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதை நீங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சும்மா, ஏன்னா இது வெளிப்பக்கம், அழுத்தமாக கோடு போடாதீங்க. இப்படி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா எங்கன்னா நம்ம இந்த 33 இன்ச்சு உயரத்தை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். அதுக்காக நான் இந்த கோடு போட்டிருக்கேன். அடுத்ததாக இந்த கார்னரில் நம்ம அதே 33 இன்ச்சு உயரம் வச்சு இந்த கார்னர்லேயே அளந்துடலாம். இப்போ இங்கேயும் 33 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம இப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த சென்டரில் நம்ம 33 இன்ச்சு மார்க் பண்ண மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல அதே 33 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணி குறிச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த அம்பர்லா கட்டிங்க்கு இந்த மாதிரி வளைவு நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இது அங்கங்கே இடையில நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ண மாதிரி இந்த இதுக்கு நடுவில் அந்த 33 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணுறோம். உயரம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கேயும் நம்ம 33 இன்ச்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிடுறோம். இப்போ இது அப்படியே நம்ம இந்த வளைவெல்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்பர்லா கட்டிங்க்கு நம்ம, இது வந்து ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா ஃபுல்லு ரவுண்டாக வரும். நீங்கள் நின்ன இடத்துலேருந்து அப்படி தூக்குனீங்கன்னா உங்கள் கை அளவுக்கு தூக்கலாம் தாராளமாக. அந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா 4 மீட்டர் துணியில் 4 மடிச்சிருக்கோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு மீட்டர் துணி 4 பார்ட்டாக வருது பாருங்கள். இப்போ இது வந்து கால் பகுதி தான், ஸ்கர்ட்டோட கால் பகுதி. நம்ம விரிக்கையில் இன்னும் 3 பகுதி வந்துடும், மொத்தம் 4 பகுதியாக வரும். அப்போ எவ்வளோ ஃப்ரில் வந்து அழகாக வரும் பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் பட்டு சேலையில் தச்சு போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து நம்ம பார்டர் வச்சுருவோம், கீழே பார்டர் வச்சு தச்சுருவோம். இப்போ மேலே இடுப்பு அந்த வளைவை மட்டும் கட் பண்ணி, கீழே வளைவையும் அந்த இடுப்பு வளைவை மட்டும் நம்ம இப்படி கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணிடும். இப்போ இடுப்பு சுற்றளவு கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கீழே நம்ம வரைஞ்சி வச்சுருக்க வளைவை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அம்பர்லா கட்டிங்க்கு கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கிளாத்து ஸ்கர்ட்டு கட் பண்ணது, அதோடு சேர்த்து நம்ம ப்ளவுஸில் சாரி துணியில் நம்ம அம்பர்லா கட்டிங் போட்டது எல்லாத்தையும் மடித்து இப்படி மடித்து வச்சிடலாம். அடுத்தது கை லைனிங் இருக்குது, சேர்த்து போட்டு மடிச்சிருங்க. கை லைனிங்கும் மடித்து வச்சாச்சு. இது பின்பக்கம் லைனிங்கு, இது முன்பக்கம் லைனிங் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை கட்டி வச்சிடலாம். நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், தச்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதே போல் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.